ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஊரை காட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வட மாநிலத்தில் ஒரு சில நபர்கள் வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறது மூலயமா இங்கே நமக்கு தமிழ்நாட்டுக்கும் ஆகட்டும் இல்லை சவுத்து முழுக்க இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. அதனால் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து இதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன, இதுக்கு ஓவராலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் இல்லாத பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். சைக்கிள் ரிம், மோட்டார் சைக்கிள் ரிம், டூ வீலர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தேவைப்படுற அதாவது ஃபோக்ஸ், இந்த கம்பி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரிம் வந்து நமக்கு தேவை. இந்த ஃபோக்ஸ் கம்பி இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிம் அப்படின்றது தேவை. இந்த மாதிரியான ரிம் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த அளவுக்கு நார்மலாக டூ வீலர் ஆகட்டும் இல்லை சைக்கிள்ஸ் ஆகட்டும், பரவலாக கிட் சைக்கிள்லேருந்து அடால் சைக்கிள்லேருந்து டூ வீலர் மோட்டார் சைக்கிள் மோட்டார் பைக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தேவைப்படுற ஒரு பார்ட்ஸ் தான். இப்போது நிறைய சைக்கிள்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துங்களில் நமக்கு ஜாப் ஒர்க் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரெகுலர் சப்ளை, நம்ம வீக்லியே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலரான சப்ளைஸ் அப்படின்றது நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் தயாரிக்கிற நிறைய டூ வீலர்ஸு சைக்கிள்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து தேவைகள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸாக இந்த ரிம்மும் வந்து நிறைய நபர்கள் வந்து ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க நம்ம ஊர்லேருந்து. இது நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும் எடுத்து பண்ணுறாங்க. இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரேட் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 10-15 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது தேவை. ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மிஷின் தேவை. இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு இதை வந்துட்டு ரிம் ரோலிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரா மெட்டீரியல் என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நார்மலாக நமக்கு இந்த தகடுகள் கம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பிகள் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த கம்பிகளை எப்படி வந்து ரிம்ன்றது ஒரு ரோல் டைப் தான் நமக்கு. ஸோ அந்த அச்சுகள் அந்த டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரோல்ஸாக நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கறது தான் இந்த மிஷினுடைய வேலை. ஸோ மிஷினை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு 7-10 lakhs வரைக்கும் மிஷினோட காஸ்ட்டும் நமக்கு வருங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ். இது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் போட்டு செய்கிறது, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் போட்டு செய்யறது, இந்த மாதிரியெல்லாம் வெரைட்டிஸ் வேரியன்ஸ் வேணும் அப்படின்னா மிஷினரிஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நம்மளால் வந்து 10 lakhs மிஷின்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வாங்கிட முடியும். இதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000-1500 சதுர அடி உங்களுக்கு வந்து பிளேஸ் தேவை. மினிமம் வந்து 1000 square feet உங்களுக்கு இடம் தேவை. 3 phased வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் இந்த ஒரு மிஷினை இயக்கிறதுக்கு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். இது வந்து எல்லாமே அந்த தகடுகள் இரும்பு ஸ்டீல் இந்த மாதிரியான ஒர்க்கு இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் அவுட்டரில் தான் வைப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் வச்சு வேலை செய்ய முடியும். ஏன்னா நமக்கு இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வரும்போது பக்கத்தில் ரெசிடென்ஷியல் பிளேஸ்னால் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு செட் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்றத நம்ம வாங்குவோம். கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்ஓசி வாங்குறது, அதை வந்து நான் ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இங்கே வந்து இந்த கம்பெனி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லேஜ் சைடில் அப்படின்னா விவோ கிட்ட வாங்குவோம், இல்லைனா முனிசிபல் ஆஃபீஸில் நம்ம வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வாங்கும் போது ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா இப்போ ஒரு விவோ கிட்ட வாங்குகிறோம், முனிசிபாலிட்டியில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஏரியாவை சுற்றி ஒரு 10-15 பேர்கிட்ட சிக்னேச்சர்ஸ் நம்மளை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் இந்த கம்பெனியை வந்து இவங்க பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, இவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் லைசன்சிங் இதுக்கு எடுக்கணும். இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து வைக்கிற எல்லா கம்பெனிஸ்லையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வேணும் நமக்கு. ஸோ அந்த லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியுங்க. அந்த கம்பிகள் இந்த ஸ்போக்ஸ் கம்பி அப்படின்றது எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே முக்கியம், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஸ்போக்ஸ் கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸும் இருக்குது. இது ஒரு ஒரு பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஒரு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மட்கார்ட்லேருந்து ரிம்லேருந்து
அதில் பொருத்தக்கூடிய பேட்டரிஸ்லேருந்து ஆன்லேருந்து உங்களுக்கு பிரேக் கட்டையிலேருந்து ஹேண்டில் பார்லேருந்து எல்லாமே தனித்தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது தான். ஒரு ஒரு இடத்துலையும் மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஒன்றா அசம்பிள் பண்ணி தான் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு முழு உருவமாக நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிளாக வந்து கொடுக்கறது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இதில் ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து இண்டிவிஜுவலாக நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ணிட முடியும். ஸோ கிட்ஸ் சைக்கிள்லேருந்து அடல்ட் சைக்கிள்லேருந்து மோட்டார் பைக் டூ வீலர்ஸ் இது வரைக்கும் நம்மளால் எல்லா விதமான ரிம்மும் வந்து நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் இந்த மிஷின்ஸில். எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ஆப்ரிக்கா இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் நம்மளோட பிராண்ட்ஸ், டிவிஎஸ் பிராண்டு, அப்புறம் சைக்கிள்ஸு இதெல்லாம் வந்து இங்கென்று ஏற்றுமதி வந்து நிறைய பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு இது இங்கே இருக்கிற உதிரி பாகங்களும் நிறைய வந்து தேவைப்படும். ஒரு ஃபோக்ஸ் கம்பி உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு வெஹிக்கிளை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி போட மாட்டோம், அந்த ஃபோக்ஸ் கம்பியை மாற்றுவோம். ஒரு ரிம்மு போயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டியை நம்ம தூக்கி போட மாட்டோம், ரிம்மு நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகமாக நமக்கு யூசேஜ் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி பிரேக் ஷூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருந்தது. ஏன்னா பிரேக் ஷூஸை பொறுத்தளவுக்கு அடிக்கடிக்கே மாற்றுவோம் நம்ம. நம்ம ஊர் ரோடுங்களுக்கு பிரேக் பிடிக்காமல் வண்டியே ஓட்ட முடியாது இல்லைங்களா. ஸோ அடிக்கடிக்கு ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கும். இது அதுவும் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். ஈவன் சைக்கிளோட பிரேக் ஷூஸும் பண்ண முடியும் நம்மளால், டூ வீலர்ஸ்க்கும் பண்ண முடியும். அதே மாதிரி தாங்க இந்த ரிம்மும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடியது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின், ரா மெட்டீரியல்ஸு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 10-20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலில் உங்களால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக ஸ்கில்டு ட்ரைனிங் அப்படின்றது உங்களுக்கு தேவை. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம மிஷின் வாங்குற இடத்துலையே நமக்கு ஓவராலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துருவாங்க, எப்படி இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ட்ரைனிங் அவங்க கிட்ட நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரியான டைமிங் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாகும். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்கில்டு பர்சனாக யாராச்சும் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. இந்த ஒரு மிஷினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டைஸ் தான் நம்ம மாற்றுவோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றும். ரிம்மை பொறுத்தளவுக்கு இப்போ சின்ன குழந்தைங்களோட சைக்கிள், அடல்ட்டோட சைக்கிள், மோட்டார் பைக்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸோட மோட்டார் பைக்ஸ் இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ரிம்ஸ் வரும். ஸோ அந்த ரிம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம டையை மட்டும் மாற்றி நம்ம வந்து சேம் ரா மெட்டீரியலில் இந்த ரோலிங் மிஷின் மூலயமா நம்மளால் ரிம்மை வந்து உருவாக்கிட முடியும். இப்போது இது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்குது, கையிலேருந்து கேஷ் போட்டு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க் லோன்ஸ் நீங்கள் போகலாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் நிறைய வந்து பேங்க் லோன்ஸ் வந்து அவுட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் அப்படின்னா அது மூலயமா உங்களால் வந்து லோன்ஸ் வாங்க முடியும். எம்எஸ்எம்இல நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. விமன்ஸ் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து லோன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லோன்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை ஆனால் ரிலவெண்ட் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லோன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஜாப் ஒர்க் மூலயமாவே இதுக்குள்ள ஆர்டர்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அசம்பிள் பண்ணுற கம்பெனிஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இல்லை அப்படின்னா கூட நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்பத்தூர், ஆவடி இந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து அசம்பிள்டு கம்பெனிஸ், இந்த மாதிரி ரிம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ், உதிரி பாகங்கள் சைக்கிள் விற்கிற கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இடத்துங்களை நம்ம ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணலாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ்டு மிஷின்ஸாக வாங்குவாங்க. ஏன்னா 10 lakh rupees கொடுத்து 15 lakh rupees கொடுத்து நம்மளால் வந்து வாங்க முடியாது இந்த மாதிரியான மிஷின்ஸை அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்டு மிஷின்ஸாக வாங்குவாங்க. அப்போது ஒரு 10 lakh rupees மிஷின் வந்து அவங்களுக்கு ஒரு 50% காஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு 5 lakh rupees 6 lakh rupees அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மிஷின்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் நல்ல தரமாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ்டு மிஷின் கிடைச்சாலும் நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். யூஸ்டு மிஷின் எதனா இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வித்தின் 6 months 1 year ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுத்துடலாம். இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்,
இதில் வந்து நம்ம ஒரு 15 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக உங்களால் வந்துட்டு ஒரு 7 லட்சம் ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்றத இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து உங்களால் ஈஸியாக எடுத்துட முடியுங்க. மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது எப்படி என்ன அப்படின்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தயாரிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் 40% வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரிம்மே வந்து தயாரிப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்கணும், அதாவது சீக்கிரம் துருப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக டியூரபிளாக உங்களுக்கு இருக்கணும். அதே போல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிம் வந்துட்டு நான் மேக்னெட்டிக், உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரிம்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கான டைஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக இண்டஸ்ட்ரியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம